அகிலம் ஊடக சொத்துக்கள் அனைவருக்கும் வணக்கம். இது உலகின் இன்றைய தலைப்புச் செய்திகள். பிரித்தானியாவுக்குள் காலை வைத்தாலே நாடு கடத்தி விடுவோம் என்று இப்போதுதான் சொன்னார் பிரித்தானிய பிரதமர் ரிஷி சுனக். அதற்குள் ஆங்கில கால்வாயை கடக்க முயன்று புலம்பெயர்ந்தோர் படகு ஒன்று கவிழ்ந்து விபத்துக்குள்ளானது. நேற்று அதிகாலை 3 மணியளவில் பிரான்சிலிருந்து ஆங்கில கால்வாயை கடந்து பிரித்தானியாவுக்குள் நுழைய முயற்சியின் போது டோவர் பகுதியிலிருந்து 30 மைல் தொலைவில் அமைந்துள்ள டாங்கின்ஸ் என்ற பகுதியில் புலம்பெயர்ந்தோர் பயணித்த சிறு படகு ஒன்று கவிழ்ந்து விபத்துக்குள்ளாகியுள்ளது. இந்த துயர சம்பவத்தில் 3 பேர் பலியாகியுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. நடுங்கும் குளிரில் தத்தளித்துக் கொண்டிருந்த 43 பேர் தண்ணீரிலிருந்து மீட்கப்பட்டுள்ளார்கள். ரஷ்யாவின் ஆளில்லா விமான தாக்குதலால் கீவ் நகரில் 5 கட்டடங்கள் சேதமடைந்ததாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளார்கள். உக்ரைனின் கிழக்கு மற்றும் தெற்கில் உள்ள உள்கட்டமைப்பு மற்றும் பிற மக்கள் தொகை மையங்கள் மீது ரஷ்யா தாக்குதல்களை நடத்தியுள்ளது. ஜெர்மனியில் 50 இடங்களில் போலீசார் ரெய்டுகளை நடத்தியுள்ளார்கள். ஜெர்மனியில் 100 கணக்கான போலீசார் 50 இடங்களில் ரெய்டுகளை நடத்தியுள்ளார்கள். நேற்று போலீசார் நடத்திய ரெய்டுகளில் கோவிட் அவசர நிதி உதவி தொடர்பில் குழு ஒன்று செய்த மோசடி தொடர்பானதாகும். ஃபிஃபா உலகக்கோப்பை 2022 கத்தார் கட்டுப்பாடுகளை கூறி மொரோக்கோ விமான நிறுவனம் உலகக்கோப்பை ரசிகர் விமானங்களை ரத்து செய்துள்ளது. உலகக்கோப்பை அரையிறுதி தோகாவுக்கு ரசிகர்களை பறக்கச் செய்வதற்காக புதன்கிழமை திட்டமிட்ட அனைத்து விமானங்களையும் ரத்து செய்வதாக மொரோக்கோவின் தேசிய விமான நிறுவனம் அறிவித்துள்ளது. இது கத்தார் அதிகாரிகளின் முடிவு என்றும் கூறப்பட்டுள்ளது. இளவரசர் வில்லியம் மற்றும் கேட் மிடில்டன் அதிகாரப்பூர்வ கிறிஸ்துமஸ் அட்டைக்கு மன்னர் சார்லஸ் மகிழ்ச்சியுடன் பதிலளித்துள்ளார். வேல்ஸ் இளவரசர் வில்லியம்ஸ் மற்றும் இளவரசி கேட் மிடில்டன் தம்பதி தங்களின் அதிகாரப்பூர்வ கிறிஸ்துமஸ் அட்டையை செவ்வாயன்று இன்ஸ்டாகிராம் மற்றும் ட்விட்டரில் ஒரே நேரத்தில் வெளியிட்டுள்ளார்கள். அதில் இந்த வருட கிறிஸ்துமஸ் அட்டைக்காக குடும்பத்தின் புதிய படத்தை பகிர்கிறேன் என்று எழுதியுள்ளார். இளவரசர் வில்லியம் கேட் மில்டன் மற்றும் அவர்களது குழந்தைகளுக்கான இளவரசர் ஜார்ஜ் இளவரசன் சார்லட் மற்றும் இளவரசன் லூயிஸ் ஆகியோர் இருக்கும் அந்த அட்டைப்படத்தை பார்த்து மகிழ்ச்சியடைந்த மன்னர் 3rd சார்லஸ் ஹார்ட் பொத்தானை அளித்து லைக் போட்டுள்ளார். ரஷ்யா உக்ரைன் போர் எதிரொலிகள் ஹங்கேரியில் 20 ஆண்டுகளில் இல்லாத அளவு பணவீக்க அதிகரிப்பு. ஹங்கேரியில் ரஷ்யா உக்ரைன் போர் தொடங்கிய பிறகு அத்தியாவசிய பொருட்களின் விலை கடுமையாக உயர்வடைந்துள்ளது. உக்ரைன் மீது ரஷ்யா படையெடுத்ததை கண்டித்து ஐரோப்பிய ஒன்றிய நாடுகள் ரஷ்யா மீது வரலாறு காணாத பொருளாதார தடையை விதித்தன. இதன் எதிரொலியாக சர்வதேச சந்தையில் கச்சா எண்ணெயின் விலை அதிகரித்ததோடு ரஷ்யாவிடமிருந்து எரிபொருள் இறக்குமதி செய்யும் நாடுகளின் பொருளாதாரம் வெகுவாக பாதித்துள்ளது. அறிகுறி இல்லாத கொரோனா பாதிப்புகளை இனி பதிவு செய்ய போவது இல்லை என சீனா அறிவித்துள்ளது. அறிகுறி இல்லாமல் கொரோனா உறுதி செய்யப்பட்டவர்களின் எண்ணிக்கையை இனி பதிவு செய்ய போவதில்லை என சீன சுகாதாரத்துறை அறிவித்துள்ளது. பெருநாட்டில் காஸ்டிடோ ஆதரவாளர்களின் போராட்டத்தில் வன்முறை, 7 பேர் உயிரிழப்பு. பெட்ரோ காஸ்டோ விடுதலை செய்யவும் டினா பலுவட்டை பதவி விலகவும் வலியுறுத்தி அவரது ஆதரவாளர்கள் போராட்டத்தில் குதித்துள்ளார்கள். பிரேசில் நாட்டில் போல்சனாரோ ஆதரவாளர்கள் தொடர் போராட்டம், வாகனங்களை தீ வைத்துள்ளார்கள். போராட்டத்தின் போது ஏற்பட்ட வன்முறைகளினால் நாட்டில் பல இடங்கள் போர்க்களம் போல் காட்சி அளித்துள்ளது. பயங்கரவாதத்தை பரப்புவதற்கு இந்தியா நிதியுதவி வழங்கியுள்ளது பாகிஸ்தான் மந்திரி குற்றச்சாட்டு. பாகிஸ்தானில் பயங்கரவாதத்தை பரப்புவதற்கு இந்தியா $1 மில்லியன் பயங்கரவாத அமைப்புக்கு நிதியுதவி வழங்கியுள்ளது என பாகிஸ்தான் மந்திரி கூறியுள்ளார். இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள அகிலம் ஊடகத்துடன் இணைந்திருங்கள். நேயர்களே, இந்த செய்தி தொகுப்பு குறித்து உங்கள் கருத்துக்களை கமெண்ட் வாயிலாக தெரிவிக்கலாம்.